శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. குரல் கொஞ்சம் சரியா இல்லை, எல்லாரும் க்ஷமிச்சுக்கணும். இங்க சீதோஷ்ண மாறுபாடுகளால கொஞ்சம் குரல் கம்மி இருக்கு, பார்க்கலாம். ஆனா சிரமம் எதுவும் இல்லை. மூணாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். பிராதரம் புஜவிடம் விலோச்சனாம் மாதரம் த்ரிஜகதாம் உபாஸ்மஹி சீதரம்ய கருணாவலோகனைர் யாதரங்கயதி மங்களானினஹாம். மறுபடியும் வாசிக்கிறேன். பிராதரம் புஜவிடம் விலோச்சனாம் மாதரம் த்ரிஜகதாம் உபாஸ்மஹி சீதரம்ய கருணாவலோகனைர் யாதரங்கயதி மங்களானினஹாம். ரொம்ப பயமா இருக்கு. அவர் சுவாமி எவ்வளவு விஷயங்களை மனசுல வச்சுட்டு சாதிச்சிருக்காரோ, வியாக்கியாத்தாக்கள் எவ்வளவு எழுத முடிஞ்சதோ, அடையன் எவ்வளவு சொல்ல போறனோ, எவ்வளவு வித்வான்களா இருக்கிறவா அதை கேட்டு நடாதி இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டானே, அந்த விஷயத்த சொல்லாம விட்டானேன்னு நினைச்சுப்பாளோ, என்ன இதான் இவன்லாம் இதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னு நினைச்சு போறாளோ, அப்படின்லாம் ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா பயம் இருந்தாதான் நல்லது. பயம் இருந்தாதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையா சொல்லுவோம். அது வந்து அவருக்கே இந்த கவிக்கே இருந்திருக்கு ஒரு கொஞ்சம் பயம். ஏன்னா அதனாலதான் என்ன பண்றார், இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் எனக்கு வரப்போற சப்தங்கள்லாம் நல்ல நல்ல அழகான சப்தங்களா வரணும்னா, அது மங்களகரமான சப்தங்களா வரணும்னா, அது தாயாரதான் அப்ரோச் பண்ணணும், அடுத்தது ஆச்சாரியாலதான் அப்ரோச் பண்ணணும். தாயாரையும் ஆச்சாரியாலையும் ரொம்ப விசேஷமாக ஆசிரியக்கிறார். அந்த கட்டாட்சம் இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட ஒழுங்கா வராது அப்படின்னு சுவாமி நினைக்கிறார். அதனாலதான் சம்பூர்ணமான இந்த லக்ஷ்மி விஷயகமா ஒரு எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் ஆயிரம் பாசுரம் பண்ணணும் அப்படின்னாக்க இவ்வளவு விளையாட்டுன்னு அது சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரம் எழுதின மாதிரியாக ஒரு லக்ஷ்மி சகஸ்திரம்னு எழுதியிருக்கார். அதனால லோகத்துல எதெல்லாம் மங்களமோ எல்லா மங்களத்துக்கும் மங்களானாம்ச்ச மங்களம் அப்படின்றதாக தாயார் தான் எல்லா மங்களத்துக்கும் மங்களத்துவத்தை கொடுக்கறது. அப்பேற்பட்ட தாயார இந்த ஸ்லோகத்துல அழகான சப்தங்களால வர்ணிக்கிறார். முதல்ல ஒரு குளிர கட்டாட்சிக்கிற ஒரு சுவாவம் வேணும். பெரிய மனுஷாலா இருக்கிறவா, ரொம்ப எவ்வளவுதான் பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாலும் அவ வந்து அழகா எல்லாரையும் பார்க்க தெரிஞ்சுக்கும். அவ அதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பிராச்சீனத்துல, உன்னதம் பதம் அவாப்பிய யோ லகு ஹேலையைவ சபதே அப்படின்னா, ரொம்ப உயர்ந்த பொசிஷனுக்கு போயிட்டு அங்க ஏதாவது சின்னத்தனம் பண்ணாக்க அவன் எப்படி விழுவான் அப்படின்றத சொல்றதோ என்னவோ, அந்த சிவனுடைய தலைவரையில் போன அந்த ஒரு பனித்துளியானது அங்க இருக்க முடியாம கீழே விழுந்துடுறது. ஏன்னா அதுக்கு உன்னதம் பதம் அவாப்பியோ லகு பவதி, அவ்வளோ உன்னதமான பொசிஷனுக்கு போயிட்டு சின்னதா தாவண்டி தனியா இருந்தா அதால என்ன பண்ண முடியும், அது கொஞ்சம் பெருசா தன்னுடைய சொரூபத்தை பண்ணிட்டு இருந்திருக்கணும். அது இல்லைன்னா அது சின்ன சைல மாறுத்த கணஹா பிஷத் கணஹா அப்படின்னு அங்க மேல போயிருக்கிற சின்ன சின்ன துளி நீர் எல்லாம் பனியா மாறி அது சிவனுடைய தலையில ஒரு க்ஷணம் உட்காந்தாலும் அடுத்த க்ஷணம் அங்க இருக்கிற வாயுவால தள்ளி விடப்பட்டு கீழே விழுந்துடுறது அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த மாதிரியாக ரொம்ப உயர்ந்த பதவிக்கு போனாட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாரும் யோசிக்கணும். தாயாருக்கு வந்து நிசர்க்கமாவே ஒரு உயர்ந்த பதவி, அற்புதமான பதவி. ஜெகத்காரண பூத்தமான வஸ்து அது. பெருமாள் தானே ஜெகத்காரணம்னு கூடாது, ஜெகத்காரணம் தாயாரும் ஜெகத்காரணம். பெருமாளுக்கு என்னென்ன விசேஷங்கள் உண்டோ அத்தனை விசேஷங்களும் தாயாருக்கும் பொருந்தும். தாயாருக்கு ஒரு விசேஷம் கூட கம்மி கிடையாது, ஒன்னு அதிகமா வேணா இருக்கலாம் ஆனா ஒன்னு கூட கம்மி கிடையாது. அத நம்ம பின்னாடி நிறைய ஸ்லோகங்கள்ல அங்கங்க வரைச்ச சித்தாந்தம் நம்ம சித்தாந்தத்தையும் சேர்த்து சொல்லி சொல்லி அதுக்கு ஸ்ரீ சூக்தாதி கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து நம்ம விவரிக்கிறதுக்கு நிறைய அவகாசங்கள் இருக்கு. இப்போல இருந்தே எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தோம்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இந்த லக்ஷ்மி சரஸ்வரத்தை எடுத்துட்டாக்கா விளையாட்டு கிடையாது, இது வந்து ரொம்ப பொறுப்பான காரியம்ன்றத அதே க்ஷணே க்ஷணே அனுபவிக்கிறேன். அதனால அதை ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான சக்தி அடையனுக்கும் தயார் கொடுக்கணும், அனுகிரகிக்கணும். இங்க என்ன சாதிக்கிறார், பிராத்தகா
அம்புஜ விடம்பி லோச்சனாம், பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனாம். மாதரம் மாதரம் திரிஜகதாம் மாதரம் உபாஸ்மகி. சிம்பிளா சொல்லணும்னா மூணு லோகத்துக்கும் மாதாவான தாயாரை லக்ஷ்மியை நாம் உபாஸ்மகியை நாம் வணங்குகிறோம். பகுவச்சனத்திலே நம்மளை சேர்த்து சாதிக்க இல்ல, தன்னை மட்டும் கூட பகுவச்சனத்துல சொல்ற வழக்கங்கள் உண்டு. நாம் யாம் யாம் அந்த தேவியை உபாசிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிங்குலர்ல தனக்கு மட்டும் சொல்லிக்கிறது உண்டு. அது எல்லாரும் தெரியுமா அப்படின்னு பாருங்க, சாதாரண பாஷையில அந்த மெட்ராஸ் பாஷை ஐயா யார் தெரியுமா அப்படின்னு அந்த மாதிரியாக அப்படியும் பிரயோகம் பண்றது உண்டு. திருஜகதாம் மாதரம் உபாஸ்மகி, மூன்று லோகத்துக்கும் தாயாரான அந்த லக்ஷ்மியை உபாசிக்கிறோம். பிராதரம் புஜ விடம்பிலோச்சனாம் என்று மாதரம் என்பதற்கு ஒரு விசேஷம், அதுவும் தித்தியாய பக்தியிலே இருக்கு பார்க்கும். மாதரம் தித்தியாய பக்தி, மாதா மாதரவு மாதராக மாதரம். பிராத்தரம் புஜ விடம்பி லோச்சனாம், அந்த அவளுடைய திருக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு அழகான விசேஷம். காலையில் அப்பொழுதே மலர்கின்ற தாமரையினுடைய சோபையை போன்ற சோபையை உடைய விடம்பின அதை அனுகரணம் பண்ணக்கூடிய அதை வந்து கொஞ்சம் அதை போன்ற விடம்பின இந்த இடத்துல அது மாதிரியே இருக்கிறேன்னு அர்த்தம். உப்பமா வாசகமான சப்தங்கள்ல இதுவும் ஒண்ணு. விடம்பி பிராத்தர் அம்புஜ விடம்பி, பிராத்தகா காலையில என்னன்னா நன்றாகவும் மலர்ந்திருக்காது, லைட்டா கொஞ்சம் மலர்ந்திருக்கும். அப்படியான அழகான திருக்கண்கள் பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனாம், விடம்பினா அனுகரிக்கிறேன்னு அர்த்தம், அனுகரணம் பண்ற அதை போன்றேன்னு அர்த்தம். தாதிருஷ லோச்சனவதீம், லோச்சனம்னா கண்கள், லோச்சனம்னா கண், லோச்சனவதீம் அந்த ரெண்டு லோச்சனம் இருக்கே ரெண்டு சகசிர லோச்சனம், அதாவது சகசிராட்ச சகசிரபாஸ் அப்படின்னு பெருமாள் சொன்ன எல்லா விசேஷமும் தாயாருக்கு வரணும்னாக்க லோச்சனானின்னு பகுவசனம் வச்சுக்கோங்க. பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனா விடம்பினி லோச்சனானி எஸ்யாக சா, அப்படிப்பட்டவள் யாருடைய திருக்கண்களானது காலையில் மலர்ந்த தாமரையை ஒத்ததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட மாதரம் தாயாரை, அதாவது அம்புஜம் அம்புனி ஜாயத்தை அம்புஜம், அம்புஜம்னா தாமரை, பிராத்தர் அம்புஜம்னா காலையில் மலர்ந்த தாமரை, அதை விடம்பி ஆனா அதை அதை அனுகரிக்கிறான் அர்த்தம், அதை அதை வந்து ஃபாலோ பண்ற அளவு அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிற லோச்சன் லோச்சனானி. பிராத்தரம்புஜ விடம்பி விடம்பினி லோச்சனானி எஸ்யாக சா, பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனா தாம், அதுக்கு மேல சாத்தேத்தாக தாம்னு வச்சா பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனாம், அப்படிப்பட்ட திருக்கங்களையுடைய தாயாரை உபாசிக்கிறோம். என்ன வணங்குகிறோம்னு சொன்னாலும் உபாசிக்கிறோம் தான் அர்த்தம். சாதாரணமா வணக்கம்னு சொன்னாலும் அவளை தியானம் பண்ணுகிறோம்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல வேதனம்னாலும் உபாசனம் தான் அப்படின்றதாக, வேதனம் உபாசனம் சியாத் அப்படின்றதாக வார்த்தைக்காரர் சொன்ன விஷயத்தையும் சேர்த்து சுவாமி பாஷ்யக்காரர் நம்ம சித்தாந்தத்துல ஆரம்பத்துல எங்கெல்லாம் வேதனம் சொல்றோம் அங்க உபாசனமே அர்த்தம்னு சாதிக்கல. அதனால திருஜகதாம் மாதரம் உபாசனையை உபாசிக்கிறோம். எந்த தாயாரானவை அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல யா, எந்த தாயாரானவள் சீத ரம்ய கருண அவலோகனைகி, கண் வேற பார்வை வேற ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியா புரிஞ்சுக்கணும். கண்ணுல இருந்து பார்வையானது வருது, ஒரு பார்வை ரெண்டு பார்வை மூணு பார்வை நாலு பார்வைன்னு அது ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் ஆஃப்டர் அனதர் அலைகள் மாதிரி வரும். அந்த ஒவ்வொரு தரங்கங்களும் ஒவ்வொரு அலைகளும் எவ்வளோ வஸ்துவை எவ்வளோ மங்களங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது பிரதி தினம். அப்படி சுவாமி அந்த கட்டாட்சங்களை அனுபவிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா சீதமா மட்டும் இல்லை ரம்யமாவும் இருக்கு. சீத ரம்ய கருண மூணு விஷயம் அதுல இருக்கு. அவலோகனம் எப்படி இருக்குன்னா அவலோகனம் என்றால் பார்வை, அது லோச்சனத்திலேருந்து வர அவலோகனம். என்ன லோச்சனம் இருக்குன்னா பார்க்கணும்னு அவசியம் இல்லையே, எங்கேயோ திரும்பிட்டு கூட இருக்கலாமே. ஆனால் தாயார் அப்படி இல்லை, எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்வதீயா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிதாம் தங்கதே சம்பதோகாஹா என்று சுவாமி தேசிகன் இதையே அனுபவிச்சார். எந்தெந்த பக்கத்துலலாம் அவனுடைய கண் பார்வை போறதோ அங்கெல்லாம்
அநேகமான மங்களங்களை சேர்க்கிறதுன்னு அர்த்தம். அகமாமி காம் தன்பதி சம்பதோகாக, நான் முன்ன நான் முன்னேன்னு எல்லா சம்பத்திகளும் சம்பத்துகளும் வருது, வந்து சேர்றது. அதுலயே போட்டி இருக்கு, நான் முன்ன நீ முன்னேன்னு. அகமாமி காம், அதுக்காக அழகான சப்தம் ஸ்ரீஸ்துதியில உபயோகப்படுத்துற. அந்த சீதமாகவும், சீதமா இருந்ததுன்னா ரம்யமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சீதமாவும் இருக்கு ரம்யமாவும் இருக்கு. ரம்யம்னா அழகா இருக்கு. அப்புறம் கருணையோட சேர்ந்திருக்கு. நிறைய அழகா இருந்தாலும் அது கருணை இருக்கா இல்லையா அதுல அப்படின்னா கருணையும் சேர்ந்திருக்கு. சீதமாகவும் ரம்யமாகவும் கருணாமயமாகவும் இருக்கிற அவலோகனைகி பார்வைகளால் யா எந்த ஒரு தேவியானவள் லக்ஷ்மியானவள் மங்களானி நகா தரங்கயத்தி நகா நமக்கு அஸ்மாகம் அஸ்மாகம் நகா அப்படின்னு அஸ்மச்சப்தம் அகமாவாம்பயம் சப்தத்துல ஷஷ்டி பக்தியில அஸ்மாக்கம் நகான்னு வரும். நகா பாரத தேசா, அஸ்மாக்கம் பாரத தேசா, நகா பாரத தேசா அப்படின்னு சொல்லலாம். என்னோட எங்களோட பாரத தேசம் நோக்கலாம், எப்படி சொல்லணும், அஸ்மாக்கம் பாரத தேசா. அதர்வை நகா தேவோ ந சுபமாத்தனோ தூன்னு அங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. தேவஹா நகா நமக்கு அஸ்மாக்கம், அங்க எழுத்துக்கு ஒரே ஒரு எழுத்துதான், அந்த எழுத்துக்குதான் இடம் இருக்கு. அங்கே இதே மாதிரி மங்களானிகள் போயிட்டு மங்களானி அஸ்மாக்கம் நான் சொல்ல முடியும். மங்களானி நகா ரொம்ப அழகா, அதாவது அந்த இடத்துக்கு எவ்வளவு இடம் இருக்கோ அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி சப்தங்களை போடுறதுதான். இல்லைன்னா வாக்கிய ரச்சனை யாரு என்ன பண்ணிட்டு போலாம் சம்ஸ்கிருதத்துல. ஆனா அதை ஸ்லோகமா கொண்டு வரச எந்த சப்தத்தை போட்டாதான் பொருந்தும். யா எந்த தேவியானவள் மங்களானி மங்களங்களை, ஆஸ்பெஷியான ஆஸ்பெஷியஸான வஸ்துக்களை தரங்கயதி அலைகள் போல் ஒன் ஆஃப்டர் அனதர் கொண்டு வந்து சேர்க்கிறாளோ, யா மங்களானி தரங்கயதி நகா தரங்கயதி மங்களங்களை நமக்கு அலை போல் அந்த பார்வைகளால் அவலோகனைகி யா தரங்கயதி. தரங்கயத்தின்ற சப்தம் ஒரு அலை கிரியாபதமா உபயோகப்படுத்திருக்க, நாம வாசிக்க சப்தம் அது. தரங்கான்ற நாம வாசிக்க சப்தத்தை தரங்கயதி தரங்கைவ ஆச்சரத்தின்னு அர்த்தம். அந்த தரங்கம் மாதிரி மங்களானி தரங்கயதி, அது இந்த ஆச்சார அர்த்தத்துல இல்ல, இருந்தாலும் மங்களங்களை கொண்டு வந்து அலைபோல் சேர்க்கிறாள் என்ற அர்த்தத்துல இந்த சப்தமானது உபயோகப்படுத்திருக்கு. அப்படிப்பட்ட தாயாரை நாங்கள் தியானிக்கிறோம். எப்படி முதல்ல இந்த சப்தத்தை வச்சுக்கணும், யா சீதரம்ய கருணாவலோகனைஹி மங்களானி தரங்கயதி தாதிருஷீம் அப்படிப்பட்ட பிராத்தரம் புஜ விடம் விலோச்சனாம் திரிதகதாம் மாத்தரம் உபாஸ்மகே என்று அர்த்தம். இது வந்து ரதோத்தா என்று ஒரு சந்தஸ் சியாநராவிக ரதோத்தா லகௌ அப்படின்றதாக இந்த சந்தஸுக்கு லட்சணம். நகனோ ரகனோ ரகனோ அப்புறம் வந்து ரெண்டு லகு, இவ்வளவு எழுத்தும் சேர்ந்தாக்க மொத்தம் எத்தனை எழுத்து அப்படின்னா 3 × 3 9 பிளஸ் ரெண்டு லகுனாக்க மொத்தம் 11 எழுத்து பாருங்க. எழுத்து வரும் கரெக்டா. அப்புறம் மாத்தரம் திருடைய வைதவும் அதே மாதிரி. இதுல என்ன நகனம், நகனம் ரகனம் ரகனம் லகு ரெண்டு லகு ரதோத்தா லகௌ சாரி ஒரு லகு ஒரு குரு அப்படியாக இந்த சந்தஸ் அமைஞ்சிருக்கு. சுவாமி தேசிகன் ஒரே ஒரு ஸ்லோகம் தான் இந்த ரதோத்தா சந்தஸ்ல பண்ணியிருக்க. என்ற ஸ்லோகம் தான் அது. அதே மாதிரி இதையும் சொல்லலாம், பிராதரம் புஜ விடம் விலோச்சனாம் மாதரம் திருஜகதாமுபாஸ்மஹே சீதரம்ய கருணாவலோகனைஹி யா தரங்கயதி மங்களானினஹா என்று. இதுல வந்து உபமாலங்காரம்ன்றது ஸ்பஷ்டம். ஏன்னா பிராத்தரம்புஜ விடம்பி லோச்சனாம் ரேட்ல பிராத்தகாலீன தாமரை அலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவள் விடம்பின்ற சொல்றதுனால உபமாலங்காரமும் சேர்ந்து அழகான இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக மூணாவது ஸ்லோகத்தை பார்த்தோம். இவள் வந்து இந்த காரியத்தை இந்த லோகத்துல மட்டும் பண்ணல, மூன்று லோகத்திலையும் பண்றா. அதுதான் நம்ம இந்திரஸ்துதியில பாக்குறோம். ஒரு சமயத்துல சொர்க்க லோகமே ஒண்ணும் இல்லாம ஆயிட்ட சமயத்துல இந்திரன் எல்லாரோடையும் சேர்ந்து பெருமாளை பிரார்த்திக்க
சிதாப்தி மந்தனமானதாய் அவ்வளவு அற்புதமான மறுபடியும் தாயாருடைய கட்டாட்சத்தினால இந்திரன் ஐஸ்வர்யத்தை பெற்றான். அதனால மூன்று லோகத்துக்கும், இந்த லோகம் இல்ல பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என்ற மூன்று லோகத்திற்கும் மங்களாணி தரங்கயதி அப்படின்றதாக. ஏன்னா இந்த வண்டி கொடுத்துட்டாலும் ஒரு லோகத்துல வண்டி இப்ப காப்பாத்தினா மூணு லோகத்தையும் காப்பாத்துற மாதிரி ஆகாது. மூணு லோகத்திலயே ஐஸ்வர்யம் இருந்தாதான் இந்திராதிகள் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னாக்கா முதல்ல நம்ம அவளுக்கு அஜ்ஞாதிகள் பண்ணணும். அதனால தயிர் தத்தான் அப்ரதாயா யோகும் தே தேனையேவ சா அப்படின்றதாக கீதையில அவளுக்கு அவா நம்மளுக்கு கொடுக்கறதா அவளுக்கு நம்ம கொடுக்காம சாட்டுறக்கூடாது, அவன் வந்து திருடன் அப்படின்றதாக கீதாச்சாரியனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சாதிக்கிறார். அதனால பரஸ்பரம் பாதையந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்சியத என்று நீங்களும் தேவதைகளும் எல்லாரும் பரஸ்பரம் நீங்க யாதாதிகளின் மூலமாக அவளை திருப்தி பண்ண, அவர்கள் மழை இத்தியாதி ஐஸ்வர்யங்கள் மூலமாக உங்களை திருப்தி பண்ண பரஸ்பரம் பாதையந்தா ஸ்ரேயஸ்பரம் அவாப்சியத, எல்லாரும் ஒத்தர ஒத்தரா எல்லாரும் நல்லதையே நினைச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதாக சாதிக்கிறார் கீதையில. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றோமான்றது அடுத்தது. ஏன்னா பரஸ்பரன்ன தேவதைகளுக்கு நம்மளுக்கு தானே சொன்னாலும் மனுஷால விட்டக்கூடாது, மனுஷாலும் பரஸ்பர ஹிதைஷிகளா இருக்கணும்ன்றதையும் பரஸ்பர ஹிதைஷி நாம் பரிசரேஷு மாம் வர்த்தையன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே விஷயத்தான் சாதிக்கிறார், வேற பிரார்த்திக்கிறார் அதே விஷயத்த. எல்லாரும் நன்னா இருந்தா நன்னா இருக்கணும்னா என்னடா ஒரே ஒரு வழினா எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் நல்லதை நினைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்படியே அதனுடைய விருத்தமும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அந்த சந்தசியும் சொல்றேன். நீங்க ரசோத்தட்டா அப்படின்னு பார்த்தாக்க டைப் பண்ணாக்க வெப்ல ரசோத்தட்டா விருத்தமானது கிடைக்கும், அதனுடைய லட்சணம் கிடைக்கும், அது எத்தனை எந்த எந்த கணம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் யமாத்தா ராஜபான சலகம் அப்படின்னு ஒரு சூத்திரம் மாதிரி சொல்லியிருக்கேன். யமாத்தா அப்படின்னாக்க ஏன்னாக்க முதல் எழுத்து லகு மாதா அப்படின்னு ரெண்டும் தீர்க்கும். அதுதான் இந்த இடத்துல சியான்னராவிக ரசோத்தட்டா லகவ் அப்படின்ற இடத்துல நகனம் இருக்கணும், ரகணம் ரகணம் இருக்கணும்னு சொன்னோம். நகனம்னா என்ன அப்படின்னா யமாதா ராஜபான ஜபான பான ஜபான இருக்கு பாருங்க, அது ஜபான அப்படின்னா நகனம். ராஜபான ரஜ ராஜபான பா ஜபான அது மாதிரி பிராத்தரம்பு அதை வச்சு நீங்க பார்க்கணும். இது சியான் நரா நகனம் வந்துதா, அப்புறம் ரகணம் வந்துதா, அப்புறம் மறுபடியும் ரகணம் வந்திருக்கா, அதெல்லாம் பார்த்து நீங்க அதெல்லாம் உட்காந்துட்டு ஒரு செக் பண்ணி, இல்லைன்னா ஒரு தடவை போர்டு வச்சு கிளாஸ் எடுத்தாதான் அதெல்லாம் முடியும். அதுவும் ஒரு தடவை பண்ணலாம் அது அந்த கணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். ஆ சக்ராயுதமாச்ச மாமக குரோர் ஆச்சாரிய வர்க்கம் பஜே மத்தியஸ்தைரிஹநாதயாமனமுகைர் மான்யை சநாதீகிருதம் கஷீராம்போதி சுதாபயோதர பயஃ பூராயி போதி த்வராஹாம் யக்வாசாம் விசரா ஜகந்தி நிதராமுஜீவயந்தி ஸ்வயம். கம்பீரமாயிடுறார் இந்த ஸ்லோகத்திலே, என்ன கம்பீரமான ஸ்லோகம் சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். தேவோன சுபமாத்தனோத்து தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் இடத்துல அதிலே சார்தூல விக்ரீடித்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். இதுக்கு பேர் இந்த இந்த சந்தசுக்கு சார்தூல விக்ரீடித்தம்னு பேர். அப்புறம் கடைசியில சொல்றேன் அதை பத்தி. நான் இப்ப பதச்சேதம் பண்றேன். ஆ சக்ராயுதம் ஆ ச மாமக குரோஹோ ஆச்சாரிய வர்க்கம் பஜே மத்தியஸ்தைஹி இஹ நாதயாமுன முகைஹி மான்யைஹி சநாதீகிருதம் க்ஷீராம்போதி சுதா பயோதர பயஃ பூராஹ இவ உதித்வராஹ எப்பு வாசாம் விசராஹ ஜகந் எத்வாசாம் எஸ்யாஹ வாசாம் எத்வாசாம் விசராஹ ஜகந்தி நிதராம் உஜ்ஜீவயந்தி ஸ்வயம் என்றதாக பதச்சேர். மறுபடியும் பதச்சேதம் பண்றேன். ஆ சக்கராயுதம் வஸ்துதா ஆன்றது வந்து இந்த இடத்துல ஆ தனியாவே சொல்லணும். ஆ ச மாமக குரோஹோ ஆச்சாரிய வர்க்கம் ஆ மாமக குரோஹோன்னு அர்த்தம் அது, இருந்தாலும் வியவதானம் இருக்கு அதனால ஆ தனியா பிரிச்சிருக்கும். ஆனா ஆ மாமக குரோஹோன்னு நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம்
ஆச்சாரிய வர்க்கம் பஜே மத்தியஸ்தைஹி இஹ நாதயாமன முகைஹி மான்யைஹி சநாதீகிருதம் க்ஷீராம்போதி சுதா பயோதர பயஸ்பூராஹ இவ உதித்வராஹ யத்வாச்சாம் விசராஹ ஜகந்தி நிதராம் உஜ்ஜீவயந்தி ஸ்வயம் என்று பதச்சேரும். இதுல நாம் இன்னே சொன்ன மாதிரியாக இந்த ஸ்லோகத்துல குருபாசனம் பண்றார். ஏன்னா அவருக்கு பயம் என்னன்னாக்க, நம்ம ஒரு பெரிய காரியம் ஆரம்பிச்சிட்டோம்னா அது முடியணும், அதுக்கு ஆச்சாரியாளுடைய கிருபை வேணும். இல்லைன்னா நானா பண்றேன் ஸ்லோகம்னு ஆரம்பிச்சாக்க ஒரு ஸ்லோகம் வரலாம், ரெண்டு ஸ்லோகம் வரலாம், கடைசி வரையில் போய் முடியறது கஷ்டமாயிடும். ஏன்னா இது வந்து உத்தரோத்தரமான ஒரு பிரதிபை தேவை. காவியம் எழுதணும்னா என்ன வேணும், பிரதிபான்னு ஒண்ணு வேணும். பிரதிபான்னா என்ன அப்படின்னா, பிரஜா நவநவோன்மேஷாலினி பிரதிபாமதா என்கிறான் லட்சணக்காரன். பிரஜா ஒரு நாலேஜ், நவநவோன்மேஷம் அது புதுசு புதுசா வந்துட்டே இருக்கணும், அடுத்தடுத்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கணும். அதான் சொல்லுவா எல்லாரும், ஆயிரம் ஸ்லோகம் எழுதினது பிரதில ஆயிரம் தாட்ஸ் எங்கேயும் கொண்டு வந்தார் சுவாமி தேசிகன் அப்படி. ஆயிரம் தாட்ஸ் தானே இருக்கு, எத்தனையோ தாட்ஸ் இருக்கு, எவ்வளோ தாட்ஸ்னுடைய கும்பல், ஒரு ஒரு ஸ்லோகத்திலேயே பத்து தாட்ஸ் இருக்கு. அவ்வளோ தாட்ஸ் ஒரு 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 ஐடியா வரணும் ஒரு ஸ்லோகத்துக்குன்னா எவ்வளோ விஷயங்களை சேர்த்துக்கணும், அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பிரதிபை வேணும். பிரதிபை எங்கடா எங்கடா வரும்னா, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹா என்று. அது வந்து யாருக்கு பரமாத்மா விஷய பரமாத்ம விஷயத்திலும் இஷ்ட தேவத்தை விஷயத்திலும் குருவினிடத்திலையும் யாருக்கு பராபக்தியானது இருக்கோ, எஸ்ய தேவே பராபக்தி, அதே மாதிரி எப்படி தேவதைகளிடத்துல இருக்கோ அதே மாதிரி குருவினிடத்திலையும் யாருக்கு இருக்கிறோ இருக்கோ அவர்களுக்குத்தான் சொன்ன அர்த்தங்கள், குருவினால் சொல்லப்பட்ட அர்த்தங்கள், குருவினால் சொல்லப்படாத அர்த்தங்கள் தஸ்யைதே அகதிதா ஹ்யர்த்தாஹான்னு பதச்சேதம் பண்ணிக்கலாம், தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாஹானும் பண்ணிக்கலாம். சொல்லாத அர்த்தங்கள் கூட துரிக்கும் என்றதாக அந்த பிரமாண ஸ்லோகமானது சொல்றது. அதனால அதனால ஆச்சாரிய உபாசனம் பண்ணல இவர் இப்போ. ஆனா இவருக்கு மனசுல ஆச்சாரிய உபாசனம் பண்ணியே ஆகணும்ன்றது அவருக்கே இருக்கிற ஒரு துறை அது. உடனே அதனால்தான் எஸ்ய தேவே பராபக்தி தேவ விஷயத்துல முன் ஸ்லோகத்துல சொல்லிட்டு தேவியை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்துல குருவையே சொல்றார், யதா தேவே ததா குருன்ற வசனத்தை அனுசரிச்சு. ஏன்னா அதுக்கு பிரதிபைக்கு காரணம் அகசிதா ஹர்த்தா பிரகாசந்தேன்றதாக, அதுதான் பிரதிபை. எதுல வந்து புதுசு புதுசா அர்த்தங்கள், சொன்ன அர்த்தங்கள் சொல்லாத அர்த்தங்கள்லாம் அடுத்தடுத்த க்ஷணத்துல தோணிண்டே இருக்கணும், அது கண்டினியூஸா தோணிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு க்ஷணத்துல நின்று போயிடக்கூடாது. அதனால அந்த அதுக்காக இங்க குரு நமஸ்காரம் பண்றார். அது யாரா குருனர், கமப்பி ஆத்யம் குருன் வந்தே கமலா கிரகமே தினம் என்று சுவாமி தேசிகன் சாதிச்ச அதே கிரமத்துல அவரும் ஆச்சக்கராயுதம் அப்படின்றதா ஆரம்பிக்கிறார். சக்கராயுதத்தை தரிக்கின்றவரான பெருமாளில இருந்து ஆரம்பிச்சு பிரதம குரு, பிரதம குரு நம்மளுக்கு அவர் தான், பெருமாள் தான். பாஞ்சராத்திரத்திய ஸ்வயம்ன்றதா, பாஞ்சராத்திரத்தை சாஸ்திரத்தை வக்தா நாராயண ஸ்வயம்னு இருக்கிறதுனால பாஞ்சராத்திரத்தை கிருஷ்ணத்தை வக்தா நாராயண ஸ்வயம்னுட்டு, அதுக்காகவே முதல்ல பெருமாளை தியானம் பண்றார். எப்படி எத்திராஜ சப்தத்தை ஆரம்பத்துல அது மாதிரியாக இந்த இடத்துல ஆ சக்கராயுதம், சக்கராயுதத்தை தரிக்கின்ற அந்த பெருமாளிடத்தில் ஆரம்பித்து ஆன்றது இங்க ரொம்ப விசேஷமான ஒரு பிரயோகம். ஆ சக்கராயுதம் ஆச்ச மாமக குரோஹோ அப்படி ஆங் மரியாதாபிவித்யோஹோன்னு எங்க இதுல இருந்து ஆரம்பிச்சு இது பரியந்தம்னு சொல்ற ரெண்டு அர்த்தத்திலையும் ஆ சப்தத்தை பிரயோகம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆம் அப்படின்ற ஒரு உபசர்க்கத்தை செய்கிறார். ஆ சக்கராயுதம் அப்படின்னு அர்த்தம், சக்கராயுதத்தை தரிக்கின்ற பெருமாளிடத்திலிருந்து ஆரம்பித்து சக்கரம் ஆயுதம் எஸ்ய சஹா சக்கராயுதா தம் சக்கராயுதம். அதுல என்னென்ன விசேஷம், அந்த ஆ வந்ததுன்னா ஆங் வந்ததுன்னா அவிர்பாவம் சமாசம் ஆயிடும். அது அதுல என்னன்னா ஆச்சக்கராயுதம் இடத்துல சக்கராயுதம் ஆச்சக்கராயுதம் அப்படின்னு சக்கராயுத சப்தத்துக்கு சக்கராயுதா தம்னு சொல்லிட்டா கூட
ஆர் கேட்கும் போது அது அவீத அவசமாசமா தான் சொல்லணும். முதல்ல வெறும் சக்கராயுதான்றது கொண்டி நம்ம சக்கரம் ஆயுதம் எஸ் எஸ் ஆ சக்கராயுதா தம்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆ சக்கர ஆயுதம் அது திட்டிய கிடையாது, அது வந்து அவீதாவ சமாசம். இப்ப என்ன பண்ணோம்னா சக்கர ஆயுதா பர்யந்தம் சொல்லிட்டு ஆ அதுல இருந்து ஆரம்பித்து அப்படின்ற அர்த்தத்துல ஆ சக்கராயுதம் அப்படின்னு அவீபாவம் அது வித்யாபக்தி கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால ஆ சக்கராயுதம் அந்த சூத்திரத்தினால அவீபாவத்துமோ அதுக்கு வருது. அதனால வந்து அது ஆ சக்கராயுதான்னு சொல்லி ஆ சக்கராயுதம் ஆ சக்கராயுதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன்னா ஆ சக்கராயுதம் அவீபாவம்னாக்க அதுக்கு எந்த சப்தமும் வராது, சப்த ரூபாவளி சொல்லக்கூடாது. சரி, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த பெருமாண்டத்திலிருந்து ஆரம்பித்து ஆச மாமக குரோஹோ என்னுடைய குரு பரியந்தமான ஆச மாமக குரோஹோ வந்து வியவதானம் வந்திருக்கு. ஆ மாமக குரோஹோன்னு கூட சொல்லலாம். அவன் என்ன பண்றான், காளிதாசன் ஆரம்பத்திலேயே அவனுடைய காவியத்துல ரகுவம்சத்துல சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மணாம் ஆசமுத்திர கிதீசானாம் ஆனாகரதவர்த்மனாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல நாலு இடத்துல அதே ஒவ்வொரு பாதத்திலையும் ஆ சப்தத்தை இது மாதிரி அர்த்தங்கள்ல பிரயோகம் பண்றான். அதே மாதிரி இவரும் கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல காளிதாசன் அனுசரிக்கிறாரோன்னு தெரியல, இங்கேயும் ஆவை போட்டுவிட்டார். ஆனா என்ன அர்த்தம், அதுல இருந்து ஆரம்பித்துன்னு அர்த்தம், அது வரையல்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தத்திலையும் சொல்லலாம். சோகம் ஆஜன்ம சுத்தானாம், ஜென்மத்தில இருந்து ஆரம்பிச்சு சுத்தாள் ரகுவம்சத்து ராஜாக்கள் ராமருடைய வம்சத்தை முதல்ல சேர்ந்த மூதாதையர்கள் இருக்காளே அவர்கள் ஜென்மத்தில இருந்தே சுத்தமானவர்கள். ஆ ஜென்ம சுத்தா ஆனாக்கரசவர்த்மனாம் இடத்துல என்ன பண்றான், சொர்க்க பரியந்தம்ன்ற அர்த்தத்திலேயே ஆ சப்தத்தை பிரயோகம் பண்றான். சொர்க்க பரியந்தம் அவளுக்கு தேர் ஓடும், ரத்தத்துக்கு அவளுக்கு வர்த்தமான்ற மார்க்கமானது எதுவரையில் உண்டுதான், சொர்க்க பரியந்தம் உண்டு. சோகம் ஆஜன்ம சுத்த ஆபலோதய கர்மணம் அங்கேயும் பரியந்தார்த்தம், பலன் கிடைக்கிற வரையில் வந்து காரியத்தை நிறுத்த மாட்டாள். அப்போ நம்ம லக்ஷ்மி சாஸ்திரம் முடிகிற வரையில் நம்ம நிறுத்தக்கூடாது, யாரும் கேட்டுட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆபலோதயம் கர்மா, பலன் கிடைக்கிற வரையில் கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். ஆபலோதய கர்மணம் அப்படிப்பட்ட ராஜாக்கள் ரகுவம்சத் ராஜாக்கள்னு சொல்லிட்டு அந்த ஆசப்தத்தை பிரயோகம் பண்றான். ஆ சமுத்திர கிதீசானாம், சமுத்திர பரியந்தமான பூமிக்கு அவர்கள் ராஜாக்கள் எல்லாத்துமே எல்லாமே வரைகின்ற அர்த்தத்துல தான் இருக்கும். முதல்ல மட்டும்தான் சோகம் ஆ ஜென்ம சுத்தானம், ஜென்மத்திலிருந்து ஆரம்பித்து சுத்தமானவர்கள் இடத்துலதான் ஆவ அபிவிதிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கான். இது எல்லாம் மரியாதை அர்த்தத்துல யூஸ் பண்ணிருக்கான், மரியாதைனா அது பரியந்தம். அதனால இங்க ஆச்சமாக குரோஹோ ஆச்சாரிய வர்க்கம், என்னுடைய ஆச்சாரியனுடைய வர்க்கம், வர்க்கம்னா என்ன அர்த்தம், அவருடைய குரூப் குழாங்கள், குருக்கள் குழாங்கள் நிறைவணங்கி அப்படின்னு சாதிக்கிற மாதிரி குரோஹோ ஆச்சாரிய வர்க்கம் பஜே பஜே தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பஜேன அடைகிறேன் அர்த்தம், அவர்களை சேவிக்கிறேன் அர்த்தம், அவர்களுக்கு கைங்கரியம் பண்றேன்னு அர்த்தம், அவர்களை தியானிக்கிறேன் அர்த்தம், எல்லா அர்த்தமும் கிடைக்கும். ஆச்சாரிய வர்க்கம் பஜே மத்தியஸ்தைஹி இஹ நாதயாமு நமுனைஹி மான்யைஹி சனாதீகிருதம். அந்த ஆச்சாரிய வர்க்கமானது எப்படிப்பட்டதுன்னா அந்த குழாங்கள்ல நடுவுல இருந்த மான்யைஹி ரொம்ப பூஜிக்க தகுந்த மத்தியஸ்தைஹி மத்திய திஷ்டந்தீதி மத்தியஸ்தாக மத்தியத்தில் இருப்பவர்கள் யார் அவர்கள்னா நாத யாமுன முகைஹி நாதமுனிகள் யாமுனாச்சாரியர் ஈஸ்வரமுனிகள் யாமுனாச்சாரியர் முதலிய அநேக முகைஹின்னு அர்த்தம்னா அண்ட் எக்ஸெட்ரான அர்த்தம் நாத யாமுன முகைஹி என்று ஆரம்பித்து அது ஒரு பெரிய குழாம். அது நாதயாமுன முகைஹி எப்படிப்பட்டவர்கள் அவர்கள், ஒவ்வொருத்தரும் மனநீயாக அவர்கள் மதிக்க தகுந்தவர்கள் மிகவும் கௌரவிக்க தகுந்தவர்கள் மான்யாக மானனீயாக எல்லாம் நம்ம சகஜமா யூஸ் பண்ணுவோம். யாதோ அப்படி ஆரம்பிச்ச மானனீயோ மனிஷினாம் மனுர்நாம மானனீயோ மனிஷினாம் அப்படின்றதா இந்த மானனீய என்ற சப்தத்தை சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்ற. மான்யைஹி சனாதீகிருதம் சனாதீகிருதம் என்றால் அவர்களால் நாங்கள் நம் அந்த குரு பங்கியானது நாதர்களை உடையதாக ஆனது. நாதர்கள் என்றால் சுவாமிகள், அசன்னு சொல்லவே மாட்டான், அசன்னு சொல்லவே மாட்டான், அதனால நாதான் பேர். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டான்.
எப்ப கேட்டாலும் அப்பவே உடனே விஷயங்களை சொல்லுவான். அதனால கூட அவளுக்கு என்ன அசைன்றதுனால நாசாயன் வந்ததுன்னு சும்மா ஒரு சமத்காரமா சொல்லுவான். நாசு தாத்து இருக்கு, அது வந்து எல்லாத்தையும் ஆளுபவர்கள் என்ற அர்த்தத்துல வருது. அந்த நம்முடைய போல இருக்க சிஷ்ய ஜனங்களை ஆளுவதில் வல்லவர்கள் ஆனதால் நாக யாமுன முகைஹி மான்யைஹி சனாதீகிருதம், அவர்களால் இந்த குரூப் குழுவானது, எந்த குழு, நம்ம ஆச்சாரியர்களுடைய குழுவானது சுவாமியை உடையதாக ஆனது, அப்படிப்பட்ட அவர்களால் கூடி இருக்க பெற்றது அந்த நம்ம ஆச்சாரிய வர்க்கம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய வர்க்கத்தை பதே தியானிக்கிறேன். அதாவது என்ன பண்றாரு இவர், முதல்ல பதே சொல்லிட்டு இன்னொரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் கொடுக்குறார். மத்தியஸ்தைரிகன் ஆசையாமுன முகை மான்யேகி சனாதீகிருத்தம் ஆச்சாரிய வர்க்கம் பஜே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துக்கணும்னா, ஆ சக்கராயுதம் ஆ மாமக குரோஹோ ச, ஆச்சன்றது இந்த பின்னாடி போட்டிருந்தோம், ஆ மாமக குரோஹோ ச இக மத்தியஸ்தைஹி மான்யைஹி நாதயாமன முகைஹி சனாதீகிருத்தம் ஆச்சாரிய வர்க்கம் பஜே. அதாவது எத்வாச்சாம், எந்த ஒரு நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய வாசாம் விசராகா, வாக்குகளினுடைய கூட்டங்கள், விசராகன பிரசராகா விசராகா, அதனுடைய பரவுதல். நம்ம என்ன பண்றோம், ஒரு வாக் பிரயோகம் பண்ணாது பாருங்க, இப்ப எல்லாம் இன்னும் நன்னாவே கேட்கறது, அவளுக்குலாம் இவ்வளவு சௌகரியங்கள் இல்லை. அப்படிலாம் அந்த காலத்துல யாமுனாச்சாரியருக்கு, நாசமுனிவருக்கு, சுவாமி பாஷ்யக்காரருக்கு, சுவாமி தேசிகனுக்குலாம் இவ்வளவு சௌகரியம் இருந்ததுன்னா அவள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் பண்ணிருப்பா. அந்த மாதிரி காரியங்கள் இப்பவும் அவள்லாம் நம்மளோட இருக்கா, அவ வார்த்தையை பிரேரணை பண்ணி நம்ம மூலமா சொல்றா அப்படின்னு நினைச்சுட்டாதான் அது எனக்கு சந்தோஷமே ஏற்படும். அவளுடைய சிஷ்ய பிருந்தத்தை, எங்க இருக்கிற சிஷ்ய பிருந்தத்தையும் நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்களை சொல்லி உயிர்விக்கணும்ன்றதுக்காக இந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதினத்தோட இல்லாம இன்னைக்கு பரப்புற அளவுக்கும் அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காவா. அந்த எப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்களுடைய, எந்த ஆச்சாரியர்களுடைய வாக்கு இருக்கே, எத் வாசாம் விசராகா பரவுதல், ஜகந்தி நிதராம் உஜ்ஜை உஜ்ஜீவயந்தி, இந்த உலகங்களை ஜெகந்தி, ஜெகத் ஜெகதி ஜெகந்தி அப்படின்றதாக பகுவச்சனம், இந்த உலகங்களை, இந்த ஒரு உலகம் இல்லை எத்தனையோ உலகங்கள், எல்லா உலகங்களையும் நிறுத்தம், உலகங்களை நிதராம் உஜ்ஜீவயந்தி எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறது. எப்படி காப்பாத்துறதுன்னா, தானாகவே காப்பாற்றுறது, யாரும் கேட்கிறாளா இல்லையான்றது கூட முக்கியம் இல்லை, எப்படியாவது அவ காது வரையில் இதை கொண்டு போய் சேர்த்துட வேண்டியதுன்னு பாருங்க, ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சேர்க்கணும். என் வாசாம் விசராகா ஸ்வயம் உஜ்ஜீவயந்தி, அது எப்படி இருக்கிறான்னா உதித்வராகா அப்படின்றதாக அதுக்கு ஒரு விசேஷம். உதித்வராகா விசராகா, உதித்வராகனா என்ன அர்த்தம்னா, அதுவே சுவாவம், உதயமே சுவாவம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அது உதிச்சுட்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அடுத்த க்ஷணத்துல இன்னொரு சப்தம் உதிக்கும், அடுத்த க்ஷணத்துல இன்னொரு சப்தம் உதிக்கும், அது அதுவே சுபாவம் அதுக்கு. என்ன அப்படிப்பட்ட வாசாம் விசராகா, எத் வாசாம் விசராகா உதித்வராகா விசராகா, எப்படி உதித்வராகனா, அதாவது உதித்வராகனா அது அப்படியே கிளம்பிட்டே இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் கிளம்புறது, அது எப்படி கிளம்புறது அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகான, இதை காட்டுல ஒரு அழகான ஒரு உதாரணமே கொடுக்க முடியாது லோகத்துல. ஏன்னா இதற்கு வந்து சிக்ஸர் அடிக்கிறதுன்றதுலாம் ரொம்ப சகஜம் போல இருக்கு, அது வந்து ஃபுல் டாஸ் மட்டும்தான் சிக்ஸர் அடிக்க மாட்டார், எல்லா பாலையும் சிக்ஸர் அடிப்பாரு, அந்த மாதிரியாக இவருக்கு டைம் கிடைக்கணும், கேப் கிடைக்கணும், அவ்வளோ அழகா அந்த விஷயங்களை எடுத்து சொல்லிடுவார், அவ்வளோ சாமர்த்தியம். இப்ப பாருங்க, தாயாரை சந்தோஷப்படுத்தணும், கூடவே இந்த கிரந்தம் மொத்தம் என்னடா, தாயாரை சந்தோஷப்படுத்துறது தான் முக்கியம், தாயார் சந்தோஷமானதான் பெருமாள் சந்தோஷமாவார். அது வந்து அதுல வந்து சாதிக்கிச்ச பக்தர் தன்னுடைய ஸ்ரீவரத்ன கோஷத்துல, நான் தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அது கேட்டு உங்களுக்கு வந்து ஸ்புடது புஜையோ கஞ்சுக சட்டம் அப்படின்ற, உனக்கு 100 சொக்கா வெடிக்க போறது அப்படின்னு அவ்வளவு பெருசாகிட்டு வரான். ஒரு ஒரு ஸ்லோகம் சொன்னா ஒரு தடவை ஒரு ஷாக்கம் வெடிக்குமா, ஒரு கஞ்சுக்கமானது வெடிக்கும், அடுத்த கஞ்சுக்கம் எடுத்துட்டு பெருமாள் பெருத்துட்டாரு, இன்னொரு கஞ்சுக்கம் எடுத்துட்டு வரணும், அதை போத்தி மறுபடியும் இன்னொரு ஸ்லோகம் சொன்னா அதுவும் வெடிச்சுடுமா, அவ்வளவு வந்து சந்தோஷமாயிடுவாரா தாயாரை பத்தி சொன்ன. அதனால ஸ்புடத்து புஜையோ கஞ்சுக சட்டம் அப்படின்ற, உங்களுக்கு 100 சொக்கா வெடிக்கட்டும் அப்படின்னு.
அத பெற்ற ரொம்ப அழகா புரிஞ்சுட்டு இருக்கார். தாயார் சொன்னா பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படுறதுன்றத ஸ்ரீரங்கத்துல அவர் சாட்சாத்தாவே அனுபவிச்சிருக்கு. இன்னொரு இந்த அவர் அவர் அனுபவிச்ச விஷயத்த இவர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு விஷயம். ஏன்னா அவர் தான் அந்த க்ஷீரத்தை பானம் பண்ணியிருக்கார் தாயாரிடத்துல இருந்து. ஆனா இவர் சொல்றார், ஸ்ரீராம்போதி சுதா பயோதர பயப்பூராயிர உதிப்பராகா. எப்படி அது வெளிக்கிளம்புறது இந்த சப்தங்கள்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும் இல்லையா? எப்படி கிளம்புறதுன்னா, தாயாருடைய க்ஷீராம்போதி சுதா அப்படின்னா அது அதுல வேற சாதாரணமா தாயாருடையன்னு சொன்னாலே போறும், தாயாருடைய மார்பகங்கள்ல இருந்து கிளம்புற பாலினுடைய ஒரு பெருக்கு போல் அப்படின்னு சொல்றாலே போறும். அதையும் அதுக்கு காரணம் என்னன்னா, அவளே க்ஷீராம்போதியில இருந்து உண்டானவள், க்ஷீர சமுத்திரத்துல இருந்து உண்டானவள். க்ஷீராம்போதி என்று சொல்லக்கூடிய க்ஷீர சமுத்திரம், அம்போதினா சமுத்திரம், க்ஷீராம்போதியினுடைய சுதா என்ன பெண், அவளுடைய பயோதர பயஸ்பூராக அவளுடைய சிறங்கள்ல இருந்து வர பாலினுடைய பெருக்கு போன்று ஒவ்வொரு கணத்திலும் எழுச்சி பெறுகின்ற அந்த வாக்குகள் இருக்கே, வாசாம் விசராகா என்ற ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கே, அதனுடைய பரவல் இருக்கே, அது ஜகந்தி உஜ்ஜீவயந்தி நிதராம் உஜ்ஜீவயந்தி, எல்லா உலகங்களையும் நிதராம் நிச்சயமாக உஜ்ஜீவிக்க வைக்கின்றன என்று இதுல என்னென்ன சொல்லியிருக்கார் பாருங்க. முதல்ல ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். ஆச்சாரியாளுடைய வாக்கு எப்படி இருக்கு, எல்லா ஜகத்தையும் புனிதமாக்குறது பாவனமாக்குறதுன்றதையும் சொல்லிட்டார். கூடவே லக்ஷ்மியை லக்ஷ்மியையும் சந்தோஷப்படுத்திட்டார். இப்படியா ஒரே பானத்துல நிறைய வஸ்துக்களை அடிக்கிற சாமர்த்தியமானது சுவாமிகிட்ட கிளியரா தெரியுது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்லோகம் எழுதுறதுல என்ன விளையாட்டா பாருங்க, அவருக்கு நிசர்தமாவே வருது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பாருங்க நாலு பாவம் வந்திருக்கு மனசுல அவருக்கு. அதாவது இவருடைய வாக்கும் அந்த உதித்வராகான்ற கணக்குல வேகமா வெளிக்கிளம்புறதுன்ற கணக்குல ஜெகந்தி அதுனா உஜ்ஜீவயந்தி, இன்னைக்கு ஜெகத் மொத்தத்தையும் பவித்திரமாக்கிறதுக்கு இந்த சுவாமியினுடைய ஸ்ரீசூக்தியே வல்லமை பெருந்து பொருந்தியதாக இருக்கிறது. அவர் வந்து மற்ற ஸ்ரீசூக்திகள் தான் அங்க சொல்ற பிரசம்சிக்கிறார். ஆனா இன்னைக்கு லக்ஷ்மி சகஸ்திரம் தானே ஸ்வயம் உஜ்ஜீவயந்தி, இந்த ஸ்வயம்க்கு இப்பதான் அர்த்தமே ஆச்சு, தானே மற்றவர்களா நீங்களா நில்லுங்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சிஷ்யா எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ஆச்சாரியர் நீர் உட்கார சுவாமி நானே இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் நானே சொல்லி கொடுத்துறேன் வீர்வாக வந்துருக்காரு பாருங்க, யாதவ பெரிய கிளாஸ்ல நீ இதெல்லாம் நானே போட்டு இந்த ஸ்லோகத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன், நீ எதுக்கு சிரமப்படுறேன். அந்த மாதிரியாக இந்த காரியம்லாம் நான் பண்றேன், நீங்க அதுக்கு மேல காரியங்களை கவனிங்க, நிறைய கிரந்தங்கள் எழுத வேண்டியது இருக்கு. இந்த ஜெகத் ரக்ஷணத்துல இந்த லக்ஷ்மி சாஸ்திரமே சமர்த்தமாயிடும், நீங்களாம் வேற காரியத்தை கவனிங்கன்னு சொல்லிட்டாரோ என்னவோ தெரியல. இன்னைக்கு இந்த ஸ்ரீசூக்தியே எல்லா லோகத்தையும் பவித்திரமாக்கிறதுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது. ஆ சக்ராயுதமா சமாமக குரோராச்சாரிய வர்க்கம் பஜே மத்தியஸ்தைரிஹநாதயா முனமுகைர் மான்யை சநாதீகிருதம் க்ஷீராம்போதி சுதா பயோதர பயஃபூராஹ இவ உதித்வராஹ யத்வாசாம் விசரா ஜகந்தி நிதராமுஜீவயந்தி ஸ்வயம். இந்த உதித்வராகன்ற சப்தத்தை சுவாமி தான் பிரயோகம் பண்றாரு, தவிர யாரோ ஒரு ரொம்ப பாஸ்ட்ல ஒருத்தர் ஒரு கவி உபயோகப்படுத்திருக்கார். மற்றபடி வேறான சப்தம் உதித்வராகா, உதயனமேவ சுவாவகா, உதயகா ஏவ சுவாவகா, எது எந்த ஒரு வாழ்த்துக்களுக்கு பிரதிக்ஷதம் உதயமாகவே சுவாவம் அப்படின்னா அது உதித்வராகான்ற சப்தம் பிரயோகமாயிருக்கு. தாட்சியிலேயே நினின்ற பிரத்தியம் வரா மாதிரி இந்த இடத்துல வேற பிரத்தியம் வந்திருக்கு. தாட்சியத்துல நிறைய பிரத்தியங்கள் வருது உண்டு, அதுல இதுவும் ஒரு பிரத்தியம் உதித்வராக சப்தம் வந்து அழகான சப்தம். அப்புறம் இதுல ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னாக்க, இது சார்தூல விக்ரீவித்தம்ன்ற சந்தஸ் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, மகணம் சகணம் ஜகணம் அப்புறம் குரு சததகாஹ சகணம் தகணம் தகணம் குரு இவ்வளவு இருந்ததுனாக்க அது சார்தூல விக்ரீடித்தம் அப்படின்ட்டு. ஸோ 12+7 வந்து 12லயும் ஒரு 7லயும் ஒரு 12+7 அது ஏன்னா சூர்யாஸ்வைகின்னு சொல்றோம், துவாதச ஆதித்யால் அப்படின்றதாக 12 எழுத்து, அப்புறம் அஸ்வம்ன்றதுனால ஒரு 7. ஸோ மொத்தம் 19 எழுத்து இருக்கும் இந்த சந்தஸ்ல. ஆ ச கிரா யு த மா ச மா ம க யு ரோ ரா தா ரிய ப ர்கம் ப ஜே அப்படின்றதா மொத்தம் 19 எழுத்து. இதில்
சூர்யாஸ்வைஹி எதி மகா சஜோ சததகாஹா சார்தூல விக்ரீடிதம் என்றதாக பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகங்கள்லாம் உண்டு இந்த சார்தூல விக்ரீடிதத்துல. இருக்கட்டிலேயே ரொம்ப அழகான ஸ்லோகம் காளிதாசன் பிரசித்தமா சொல்லுவா, நீவாரா சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டா தருணா மதஹா பிரஸ்னிக்தா கொச்சிதிங்குதி பலபிதா சூச்சியம் தயேவோ பலாஹா விஸ்வாசோபகமாத பின்னகதயோ கதயா சப்தம் சஹந்தே மிருகாஹா சூர்யாஸ்வைரியதிமஸ்தஜோசததகாஹார்தூலவிக்ரீடிதம். அந்த சார்தூல விக்ரீடிதம் சந்தஸ்க்கு லட்சணம் சொல்றதா, அதையும் சார்தூல விக்ரீடிதம் சந்தஸ்லயே எழுதுறதுன்னு வச்சுட்டு இருந்ததுனால நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமா அந்த லட்சணத்தை கண்டஸ்தம் பண்ணிட்டா நம்ம இந்த ராகஜானம் வர மாதிரி இந்த விருத்த ஜானமும் வரணும். ரொம்ப அழகியது. அதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஸ்லோகம் எழுதுற வரைக்குமான ஒரு சம்பத்தியை ஒரு அனுகிரகத்தை ஆச்சாரிய அனுகிரகத்தினால பெற முடியும். நீங்க இதை கேட்கிறவா கூட எத்தனையோ இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தவறாம கவனிச்சுங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா நான் போர் அடிக்கிறனோன்ற பயமும் இருக்கு எனக்கு, ஒரு வெறும் உபன்யாசம் இல்லாம கிளாஸ் மாதிரி ஆயிடுறதுன்னுட்டு. ஆனா வேற வழி இல்லை, இதை மாதிரி சொல்லணும் தான் அது எனக்கு ஆசை. அடுத்ததாவது அஞ்சாவது ஸ்லோகம். புவனஜனீம் துஷ்டூஷந்தி புரோரசநாதுனா ரச்சயதி நமோ வாசே பிராசே தசானன ஜன்மனி ஜனகதனயா திவ்யோதந்தாமிருத்ரவவரிஷிணீம் ஜெகதி கவயஃ காவ்யம் காவ்யம் கிருணந்த்யவலம்பியாம். மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹரிணி என்ற சந்தஸ் இது. சுவாமி தேசிகன் த்ரிவித சிதசித் சத்தா ஸ்தேம பிரவர்த்தி நியாமிகா அப்படின்றதாக தயாசதகத்துல ஒரு பத்து ஸ்லோகம் இந்த சந்தஸ்ல சாதிக்கிறார். உஷகிரி விபோர்ச்சா சாத்வம் பரைரபராஹதா கிருபண பரபக்திங் குருவான பிரபூத குணாந்தராம் வகதி கருணே வைச்சக்ஷண்யம் மதிக்ஷண சாஹசே என்பதாக. அதே மாதிரி புவன ஜனனீம் துஷ்டூஷந்தி புரோரசநாதுனாம் ரச்சயதி நமோ வாசே பிராச்சேதசானன ஜன்மனி ஜனகதனயா திவ்யோதந்தாமிருதத்ரவபரிஷிணீம் ஜெகதி கவயஹ ஸ்ராவ்யம் காவ்யம் கிருணந்த்யவலம்பியாம். என்ன பண்றார், ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறார். பிராச்சீனமான காவியங்கள், அதுக்கு நம்மளுடைய காவியம் நன்னா வரணும்னா பிராச்சீனமான பகவத்கிருப்பையினால ஏற்பட்ட காவியங்களை பிரசம்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது சுவாமி தேசிக்கும் அதே மாதிரியாக பாதுகாசத்துல ஆரம்பிக்கிச்ச ஸ்ரீமத் ராமாயணத்தையும் அதே மாதிரி வியாசேன எச்ச மதுசூதன பாதரக்ஷே ரே சக்ஷுஷி தொடனுபாவம் அபேட்சித்தும் நகா என்பதாக மகாபாரதத்தையும் சேர்த்து பிரசம்சிக்கிறார். வியாசேன எச்ச மதுசூதன பாதரக்ஷே ரே சக்ஷுஷி தொடனுபாவம் அபேட்சித்தும் நகா. அதே மாதிரியாக இங்க அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை இங்க பிரசம்சிக்கிறார். புவன ஜனனீம் துஷ்டூஷந்தி ஒரு புவன ஜனனீம் என்று ஒரு பதம், புவன ஜனனீம் புவனத்துக்கெல்லாம் ஜனனி என்கிற லக்ஷ்மி தாயார். புவன ஜனனீம் துஷ்டூஷந்தி அடுத்த பதம், புரஹா ரசனா அதுனா ரச்சயதி நமஹா வாசே பிராச்சேதசான ஜென்மனே. முதல் ரெண்டுல நான் முடிச்சுடலாம், அப்புறம் மேல போலாம். புவனஜனனியும் துஷ்டூஷந்தி அதுனா ரசனா, என்னுடைய ரசனா நாக்கு, நாக்கு என்ன பண்றதுன்னா எனக்கு என்ன ஆசைப்படுறதுன்னா துஷ்டூஷந்தி ரசனா, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறது. தோத்தும் இச்சா துஷ்டூஷா, எப்படி ஞாத்தும் இச்சா ஜிக்யாசா அப்படின்றதாக சன்னந்தமான சப்தங்கள்லாம் நிஷ்பண்ணமாக ரொம்ப அழகு. சம்ஸ்கிருதத்துல சன்னந்தமான சப்தங்கள் ரொம்ப ரொம்ப அழகு. நம்மளுக்கே நிறைய சன்னந்த சப்தங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையை தூண்டுற மாதிரி இருக்கும். ஒரு சம்ஸ்கிருதத்துல ஆசை வரணும்னா இந்த மாதிரி சப்தங்கள்ல ஆசை வந்ததுனாலே கிரமேண அது வந்து இன்னொரு ஆசை இன்னொரு சப்தத்துல ஆசை இன்னொரு சப்தத்துல ஆசைன்னு போயிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு எப்படி ஆனா ஒருத்தன் சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்றான், ஒரு இடத்த வாங்கி போடுறான் இன்னொரு இடத்த வாங்கி போடுறான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்த வாங்கி போடுறான் அப்படி பண்ணிட்டு இருக்கானோ. அந்த மாதிரி வஸ்துதா இதுல ஆசை வந்ததுன்னா இடத்தெல்லாம் வாங்கி போடுறத நிறுத்திடுவான். அவன் சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆசைப்படுவான். சம்ஸ்கிருதத்துல ஒரு
விசேஷமான அபிருச்சியை சம்பாதிச்சுட்டு புது புது சப்தங்கள் எங்க இருக்கு, இது மாதிரி சப்தங்கள்லாம் எங்க சுவாமி எல்லாரும் சேர்ந்து எதனா ஒரு டிக்ஷனரி பண்ணியிருக்காளா சன்னந்தத்துக்கு அப்படின்னு அதை எடுத்து பார்க்கணும்னுட்டு தோணும். அந்த மாதிரியாக எங்களும் சப்தம்ன்றத அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரு ஆசை வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு சப்த பிரயோகங்கள்ல இருக்கிற அழக தெரிஞ்சுட்டோன்னா அதை அதை இது மாதிரி பிரயோகங்கள் இன்னும் என்ன இருக்கு இன்னும் என்ன இருக்குன்னு தேடும். அதெல்லாம் வாங்கி போடணும்னுட்டு நம்ம மனசுக்குள்ள வாங்கி போட்டுக்கணும்னுட்டு தோணும். புவன ஜனனியின் துஷ்டூஷந்தி ஸ்தோத்தும் இச்சா துஷ்டூஷா துஷ்டூஷா அஸ்தியாக அஸ்தீதி துஷ்டூஷந்தி. அது யார் அது என்ன ரசனா என்னுடைய நாக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஆசையுடைய அந்த நாக்கானது யாரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற ஆசையுடைய அந்த நாக்கு என்றால் புவன ஜனனியும் துஷ்டூஷந்தி ரசனா. என்ன பண்றதுன்னா புரஹா முதல் முதலாக அதுனா பிராச்சேதசான ஜென்மனே வாசே நமஹ ரசயதி. அந்த நாக்கு என்ன பண்றதுன்னா பிராச்சேதசர் என்று சொல்லக்கூடிய பிரச்சேதசருடைய குமாரரான வால்மீகி என்பவருடைய ஆனனத்திலிருந்து முகத்திலிருந்து ஜன்மனே உண்டான வாசே வாக்கிற்கு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு நமஹ ரசயதி நமஸ்காரத்தை சொல்லுகிறது. எது சொல்கிறது? என்னுடைய நாக்கு. அது என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறது? புவன ஜனனியும் துஷ்டூஷந்தி முதல் அது என்ன பண்றது ஆரம்பத்துல முதல்ல அப்பா முதல்ல அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடு அப்படின்னு அந்த ரசனையானது என்னை சொல்லி என் மூலமாக ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு விழைகிறது இந்த ரசனா. அதுனா இப்பவே பாருங்க என்னன்னா ஏன் அது பண்றதுன்னா அதுலதான் இருக்கிறதுலேயே ஒரு விசேஷமான முக்கியமான விஷயம் லோகத்திலேயே தாயார் விஷயமா ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நானும் தாயார் விஷயமா ஸ்தோத்திரம் பண்றேன். சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம எதையோ ஒன்றத்தை வந்து நான் நடுவில் சொல்லக்கூடாது. சம்பந்தமுடைய வஸ்துக்களை பிரசம்சிக்காம விடவும் கூடாது. தாயார் விஷயத்துல இதுக்கு முன்ன இருந்தாலும் கிரந்தபுரிடான்னு பார்த்தாக்க ஸ்ரீமத் ராமாயணம் தான். சீதாயா சரித்தம் மகது அப்படின்றதா ஸ்ரீமத் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரித்தம் மகது. அது சீதையினுடைய கதை, அது ராமருடைய கதை இல்லை. அது ராமருடைய கதைன்றது ஆனுஷங்கிக்குமா ராமரும் அதுல வராரு அவ்வளவுதான். ஏன்னா வால்மீகி மகரிஷியை அப்ரோச் பண்ண சீதாதேவியானவள் தன்னுடைய கதையெல்லாம் சொல்ல அவர் அதற்கு மேல அது மொத்தத்தையும் சாட்சா்காரம் பண்ணி அவருக்கு நாரதருடைய அனுகிரகத்தினால பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அவர் வந்து சரஸ்வதி முதல் முதல்ல அவருடைய நாக்குல வந்து இறங்குறாள். இறங்கி அற்புதமான காவியத்தை கொடுக்கிறார். அந்த காவியம் எதிரான சீதாயா சரித்திரம் என்கிற சீதையினுடைய சரித்திரம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ஜனகத்தனை அதை சாதிக்கிறார். அடே அடேன்னு சொல்லல, அது சீதா சரித்திரம்னுட்டு பெரியவாலே ஏற்கனவே சொல்லிருக்கார். இந்த கவியும் சாதிக்கிறார். ஜனகத்தனையா திவ்ய உதந்தாமிரதிரவ வரிஷினி. ஜனகத்தனையா ஜனக மகரிஷியினுடைய தனையா பெண்ணான அவளுடைய தனையாயாக ஜனகத்தனையாயாக திவ்ய உதந்த உதந்த திவ்யமான சரித்திரம். உதந்தம்னா சரித்திரம், ராமோதந்தம் அப்படின்னு கிரந்தம் பாருங்க. ராமசிய உதந்தம், உதந்தம்னா விற்த்தாந்தம், விற்த்தாந்தம்னா சரித்திரம். திவ்யோதந்த அமிர்த, அது எப்படிலாம் இருக்குன்னா அந்த உதந்தம்ன்றதே ஒரு அமிர்த திரவம். காதுல அமிர்தத்தை அளிப்பது போல் இருக்கும். அதனால அமிர்த திரவ வரிஷினியும் அமிர்த திரவத்தை பொழியக்கூடிய மழை பொழியிற மாதிரி அமிர்த திரவத்தை காதில் பொழியக்கூடிய எந்த ஒரு காவியத்தை ஆலம்பிய யாம் எந்த ஒரு காவியத்தை ஜனகத்தனையா திவ்யோதந்த அமிர்த திரவ வரிஷினியும் யாம் அவலம்பிய எதை ஆசிரியமாக பற்றி கொண்டு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ஆசிரியமாக பற்றி கொண்டுதான் ஜெகதி இந்த ஜெகத்தில் கவயஹா ஸ்ராவியம் காவியம் திருணந்தி. கவிகள் கவயஹா ஸ்ராவியம் மிகவும் காதிற்கு இனிமையான காவியம் காவியத்தை கிரணந்தி கிரணந்தி என்றால் ஒலுக்கி ஒலிக்க செய்கிறார்கள். கிரணு சப்தேன்னு தாத்து, கிரு சப்தேன்னு தாத்து. கிருணாதி கிருணீதா கிருணாதி கிருணீதா கிருணந்தின்றதாக ரூபம் கிருணந்தி பகுவசனத்தில். யாம் அவலம்பிய எந்த ஒரு ஜனகத்தனையா திவ்யோதந்தா அமிர்த திரவ வருஷினியின் அவலம்பிய பற்றாக கொண்டு அதை பற்றி கொண்டு ஜெகத்தில் இந்த லோகத்தில் கவயா கவிகள்
சிராவியம் காவியம் வீரந்தி காதிற்கு இனிமையான காவியங்களை ஒலிக்க செய்கிறார்கள் பாடுகிறார்கள் என்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். ரசயுக ஹயைஹி ஹரிணி ததா என்று இதற்கு லட்சணம். நகனம் சகணம் மகணம் ரகணம் மறுபடியும் சகணம் அப்புறம் ஒரு லகு அப்புறம் இன்னொரு லகு. இப்படியாக இது வந்து ஹரிணி என்ற சந்தஸ். அதுல வந்து புவன ஜனனியின் துஷ்டூதந்தி புரா ரசனா அதுனா புரஹா பிராத்தே துசாரண ஜென்மனே வாசே நமஹா ரசயதி என்று முதல் லைனுக்கு அந்தயம். அப்புறம் யாம் ஜனகத்தனையா திவ்யோதந்தாமிருத திரவ வரிஷினீம் யாம் அவலம்பிய ஜகதி கவயா ஸ்ராவியம் காவியம் கிருணந்தி சொல்லுகிறார்கள் கிருண சப்தே என்று. சோ இந்த ஸ்லோகத்தினுடைய எல்லா பாவமும் உங்களுக்கு வரா மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன சீதாயா சரித்தம் மகத்து என்று சொல்லக்கூடிய சீதையினுடைய சரித்திரமாத்தை உள்ளடக்கிய அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை என்னுடைய நாக்கானது லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்ற ஆசை பூண்ட நாக்கானது முதலில் அந்த பிராச்சேதசனுடைய பிராச்சேதசன் என்று சொல்லக்கூடிய வால்மீகியினுடைய திருமுகார முகத்திலிருந்து வந்த அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பிரணாமம் செய்கிறது, என்னுடைய ரசனா பிரணாமம் செய்கிறது. தனக்கு ஆசை இல்லாம தன்னுடைய ரசனை பிரணாமம் பண்ணுமா? பண்ணாது. ஆனா தன் மேல இருக்கிற ஒரு தனக்கு இருக்கிற ஆசைய ஒரு ரசனைக்கு ரசனான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நாக்குக்கு மேல ஏறிட்டு சொன்னதுனால என் நாக்குக்கே ஆசை இருக்குன்னா எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அப்படின்றத இன்டெரக்டா சாதிக்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்காரு அவருடைய கவியினுடைய. அதாவது என்னன்னா, அதாவது இந்த ஸ்லோகங்களெல்லாம் வாசிச்சு வாசிச்சு நம்ம ரசிக்க ஆரம்பிச்சோம்னா வெங்கடாபுரி சுவாமிக்கே நம்ம ஒரு கோவில் கட்டிடுவோமோ என்னமோன்ற அளவுக்கு அது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் ஒரு ஸ்லோகங்கள். ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன் இந்த உபன்யாசத்தை. புவன ஜனனீ துஷ்டூஷந்தி புரோ ரசனாதுனா ரசயதி நமோ வாசே பிராசேதசானன ஜன்மனே ஜனகதனயா திவ்யோதந்தா மிருதத்ரவ வரிஷிணீ ஜகதி கவயா ஸ்ராவியம் காவியம் கிருணந்த்யவலம் வ்யயம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.